பூம் தத்புருட் ராஜபத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத சிறப்புகளை பார்க்க அதாவது புதிது புதிதாக மாதங்கள் வந்தால் கூட புரட்டாசி மாதத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திர ரீதியாகவே சொல்லி வச்சுருக்காங்க பொதுவாகவே கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் புரண்டு உருண்டவனுக்கு புரட்டாசி மாதம் அப்படிம்பாங்க அந்த புரண்டு உருண்டவனுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விரதங்களுக்கு ஒரு சில மேன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை அதாவது எல்லாம் வல்ல எம்பெருமான் அவதரித்த மாதமே இந்த புரட்டாசி மாதம் ஏன் இந்த புரட்டாசி மாதத்துக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லாம் வல்ல ஏழு மலையான் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழு மலையான் அவதரித்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அதே மாதிரி புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் விசேஷமான பலன் இருந்துகிட்டு இருக்குது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் ஏன் விரதம் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாளில் ஏன் பெருமாளை வழிபடணும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டாசி மாதத்தில் பெருமாள் அவதரிச்சார் அப்படிங்கிறத விட அந்த புரோட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் தான் பெருமாள் அவதரித்தார் ஜனனமானார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நமக்கு தெரியப்பட்டுள்ள ஆன்மீக ஒரு அமைப்பு அந்த வகையில் புரோட்டாசி மாதத்தில் வந்து விரதம் இருக்கிறது புரோட்டாசி மாதத்தில் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வேற அந்த விரதம் கூட புரோட்டாசி மாதம் சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பதி எம்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை அடைய முடியும் விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே திருப்தியே இல்லாத மனுஷ வாழ்க்கையில் வந்து மற்றவங்க உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் எல்லோருமே ஏழுமலையான தரிசனம் பண்ண முடியாது போய் வரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டு பூஜை இறையிலேயாவது சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து பண்ணிட்டு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிறது பெருமாள் படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விரதம் இருந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற விஷயை விஷயத்தை நிச்சயமாக நம்ம வந்து அடைய முடியுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே புரோட்டாசி மாத சிறப்புகள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பெருமாள் வந்து அவதரிச்சது புரோட்டாசி மாதம் முதல்ல சொன்னோம் அதே பெருமாள் வந்து சனிக்கிழமை நாள் அவதரிச்சதுனால புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்க சொல்லி வழிபாடு பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கதா சொல்லிகிட்டு இருந்தோம் இதே புரட்டாசி மாதம்தான் மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அற்புதமான திதி இருந்துகிட்டுருக்குது எத்தனையோ திதிகள் அதாவது மாத மாதம் திதிகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் திதிகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒரு சில திதி அதுவும் மாகாலய அமாவாசை திதி வந்து உங்களுடைய தலை விதியையே ஓரளவு மாற்றக்கூடிய அல்லது தலை விதியை தகிர்த்தெறியக்கூடிய அற்புதமான அமைப்போடு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் அற்புதம் மிகுந்த மிகப்பெரிய அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை மனித குலத்திற்கு மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய மகாலய அமாவாசை இதே புரட்டாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு அதே மாதிரி அனைத்து பெண்களுக்கும் உகந்த நவராத்திரி அப்படிங்கிறது இந்த சாஸ்திர ரீதியாகவே சொல்லுவாங்க பாருங்க பொதுவாகவே ஆண்களுக்கு சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் வந்து பெண்களுக்கு உண்டான நவராத்திரி அப்படிங்கிற அந்த குழு வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு கூட இந்த நவராத்திரி அப்படிங்கிற சிறப்பு கூட புரட்டாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை விஜயதசமி இந்த மாதிரி பல்வேறு விதமான பண்டிகைகள் பல்வேறு விதமான நல்ல நாட்கள் இந்த மாதிரியான சிறப்புகளோடு வர்றதுனால தான் புரட்டாசி மாதத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது அடுத்தடுத்து பண்டிகை வரக்கூடிய அடுத்தடுத்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பெரிய வரம் கிடைக்கக்கூடிய நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறுது ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோரிக்கை நிறைவேறுது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரார்த்தனை நிறைவேறுது அப்படிங்கறத விட பொதுவாகவே இந்த நிறைவேறுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே ஒரு வரம் அருளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அதனாலதான் புரட்டாசி மாதம் வந்து விரதம் விருங்க அசைவ உணவுகளை தவிர்த்துக்கு அப்படின்னு ஆகம சம்பந்தப்பட்ட விதிகள் நமக்கு சொல்லி வச்சிருக்குது ஏன் அசைவ உணவுகளை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்தந்த நேரத்தில் இந்தந்த சாப்பாடு இந்தந்த நேரத்தில் இந்தந்த மாதிரியான அதாவது சில நேரங்களில் திட உணவு சில சில நேரங்களில் வந்து திரவ உணவு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரோட்டாசி வந்து திட உணவாக இருந்தாலும் திர திரவ உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சைவ உணவாக இருக்கணுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது திரவ அப்படிங்கிறது திட உணவு அப்படிங்கிறது சாப்பாடு இட்லி தோசை சம்மந்தப்பட்ட டிஃபன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திரவ உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அது லிக்யூடு மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி இப்ப பால் அதே மாதிரி சர்பத் சம்மந்தப்பட்டது சூப் சம்மந்தப்பட்டது வெஜிடபிள் சூப் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை வந்து திரவ உணவாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த திரவ உணவு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி திட உணவாக இருந்தாலும் சரி புரோட்டாசி மாதத்தில் சைவ உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இந்த புரோட்டாசி மாதத்தில் வந்து கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அஜீர்ணம் வருது அப்படின்னு இல்லை ஆகாத எண்ணங்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எவ்வளவு நல்லது இருந்தால் கூட அந்த நல்லதுக்கு ஈக்குவலாக சரிசமமாக கெடுதல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இயல்பாக இருந்துகிட்டு இருக்கும் என்னதான் கல்வி கல்வி அப்படிங்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருந்தாலும் என்னதான் கைபேசி கைபேசி அப்படிங்கிறது நமக்கு உபயோகமாக இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அதே கைபேசி வழியாக தேவையில்லாத அதாவது விவரம் இல்லாத வயசில் வந்து விவரம் தெரியாத வயசில் வந்து அல்லது தேவையில்லாத வயசுக்கு தகுந்த அப்படிங்கிறத விட வயசுக்கு மிகுந்த தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இந்த கைபேசியில் இருந்துகிட்டுருக்கும் அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தில் என்னதான் காற்று அடிச்சிக்கிட்டு இருந்தாலும் வெயில் அடித்தாலும் மழை பேஞ்சாலும் எல்லாமே சரிசமமாக இருந்துகிட்டு இருக்காது ஏ ரேடா கூடமாக அடிக்கிற காற்று கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தீங்கள அதுவே உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அடிக்கிற வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா மனசாளுக்கு தாங்க முடியாது அதே மாதிரி பேயிற மழை பெருசாக பெஞ்சது அப்படின்னா தேவையில்லாத சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்து எவ்வளவு நல்லது இருந்துகிட்டு கூட அந்த நல்லதுக்கு இணையாக கெடுதலும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனம் அதிகமாக போகும் எப்போ இந்த மாதிரியான புரட்டாசி மாதங்களில் அசைவ உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் பொழுது விரதம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாத பழக்க தீய பழக்க வழங்க வழக்கங்களுக்கு உங்களை அறியாமையே நீங்கள் ஆட்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதுக்காகத்தான் புரட்டாசி மாசத்தில் இந்த மாதிரியான அசைவ உணவுகளை தவிர்த்து முடிஞ்சளவுக்கு விரதம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களாக இருந்து முடிஞ்சளவுக்கு நல்ல பேச்சுகளை பேசி முடிஞ்சளவுக்கு நல்ல விதமான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு உதவியாக செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமான ஆறுதலை சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிரார்த்தனைகளை பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி அற்புதம் மிகுந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருந்து ஏழுமலையாக முறையான வழிபாடு வச்சுக்கிறது விரதம் இருந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அரண்டு மிரண்டு பயந்தவனுக்கும் புரண்டு உருண்டு அழுதவனுக்கும் புரட்டாசி மாச வழிபாடு கை கொடுக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யயோகம் டாக்டர் கே ராம்